Hi friends, welcome to Vennila Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான சொரக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து மட்டன் டேஸ்ட்ல கறி குழம்பு சுவையில அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. மணமும் சுவையும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ரைஸோட ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. வாங்க இப்போ இந்த கறி குழம்பு சுவை டேஸ்ட்ல நம்ம சொரக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயன்னு வச்சுக்கலாங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, நாலு வரமிளகா, நாலு லவங்கம், ரெண்டு துண்டு பட்டை, சின்ன சைஸில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்குறேங்க. அதையும் இதோட சேர்த்துட்டு அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் மாற்றினது பிறகு நம்ம வந்து இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்துடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக 1 கப் சொரக்காய் எடுத்துருக்குறேங்க. அதை வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சொரக்காய் வந்து 1-3 நிமிஷம் போல் நல்லா ஆயிலையே நல்லா பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது வெந்த பிறகு நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்துட்டோம்னா அது வேகாது. அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. பாருங்கள் சொரக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரணுங்க, அதுக்காக 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் கறி மசால் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாய் வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அதனால் அந்த காரமே போதுன்றதுனால நான் வந்து சேர்த்தலை. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச வெளுதை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்சியவே நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள் ரொம்ப கிரேவியாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இன்னும் பாதி அளவுக்கு வேகணும், அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாங்க.
சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா வெந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரதுக்காக இன்னும் 1-2 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் போதும்னு நினச்சிங்கன்னா இதோட மல்லித்தலை தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் 1 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1 மினிட் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 1 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காகி நம்மளுக்கு கிரேவியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக நம்ம கறி குழம்பு சுவையில் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சுரக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.